இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 66:2. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த வாரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கிப்பார் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்மையை பெற்றுக்கொண்டார்கள், ஆண்டவர் யாரையெல்லாம் நோக்கி பார்க்கிறார், அதன் மூலம் அவர்கள் நன்மையை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். தேவனே என்னை நோக்கி பாரும், தேவனே என்னுடைய பிரச்சனைகளை பாரும், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தில் நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை நோக்கி பாரும். ஆண்டவரே என்னை நோக்கி பாரும், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நாம் அதிகமாக இந்த வார்த்தையை நாம் உபயோகிக்கிறோம். ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார் இந்த காலை வேளையிலே? சிறுமைப்பட்டவர்களை. அடுத்ததாக ஆவியில் நொறுங்குண்டவர்களை, இருதயம் நொறுங்குண்டவர்களை. அடுத்ததாக என் வசனத்திற்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். சிறுமையான, ஏழ்மையான, எளிமையான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், வாழ்க்கையிலே சிறுமையை அனுபவிக்கிறவர்கள், அவர்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுப்பார். சிறுமைப்பட்டவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவன். அது மாத்திரமல்ல, ஆவியில் நொறுங்குண்டவர்கள், இருதயத்திலே நொறுங்குண்டவர்கள், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருதயத்திலே நொறுங்குண்டவர்கள், அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் செவி கொடுப்பார். அடுத்ததாக என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நான் நோக்கி பார்ப்பேன். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறார்களோ அவர்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் எப்படி நடக்கிறோம், நாம் இந்த வேதத்தை ஆண்டவர் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த அருமையான வேதத்தை நாம் எப்படி, அந்த வேதத்தை நாம் கையாளுகிறோம், அந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோமா, அந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கிறோமா, அந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அதன்படி நாம் நடக்கிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய வசனத்தை நாம் முதலாவது வாசிக்க வேண்டும். விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் எதை நோக்கி பார்க்கிறார்கள், டிவி தொலைக்காட்சியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கையில் இருக்கிற அழகான செல்ஃபோனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலே அவர்களுடைய கண், காலையிலிருந்து சாயங்காலம் வர ராத்திரி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அவங்க கண் அந்த செல்ஃபோனையே தான் நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எப்படி அவர்களை நோக்கி பார்க்க முடியும்? வேதத்திலே விருப்பம் இல்லை, வசனத்தில் வாஞ்சை இல்லை, ஆர்வம் இல்லை, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில் விருப்பம் இல்லை. காரணம், உலகத்தை நோக்கி பார்க்கும்போது உலக பிரகாரமான சிற்றின்பங்கள், ஆடம்பரங்கள், உலகத்தின் காரியங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வேதத்தை நோக்கி பார்க்கிற அந்த வாஞ்சை குறைந்து போகிறது. நம்மளுடைய விருப்பம், ஈடுபாடு எல்லாமே வேதத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், இப்போ இருக்கிற காலத்தில், இப்போ இருக்கிற நவீன அந்த இந்த காலங்களில் மக்களுக்கு இந்த வேதத்தில் ஆர்வமே இல்லை, விருப்பமே இல்லை. ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணுன்னா மணிக்கணக்காக இருந்து பார்க்காங்க, ஒரு காரியத்தை பார்க்கணுன்னா அவங்க எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ பார்க்காங்க, படிப்புக்காக செல்ஃபோனில் எவ்வளோ நேரம்னாலும் இருந்து நேரத்தை செலவழிக்காங்க. ஆனால் இந்த வேதத்தை பார்ப்பதற்கு, இந்த வேதத்தை வாசிப்பதற்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. வேத வசனம் தெரிஞ்சாதானே வசனத்தின்படி நடக்க முடியும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. வசனம் தெரிந்தாதானே வசனத்தின்படி நடக்க முடியும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வசனமே தெரியல, வேதமே தெரியவில்லை. வேதத்தை தெரியாத ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆடம்பரமா வாழணும், சுகமா வாழணும்,
சுகபோகமாக வாழணும், கேட்கறதெல்லாம் கிடைக்கணும், இப்படி தான் மக்கள் நினைக்கிறார்களே ஒழிய வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை நோக்கி பார்க்கணும், வசனத்தின்படி வாழணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமாய் நம்முடைய முற்பிதாக்கள் கஷ்டப்பட்டு அவங்க எத்தனை பாடுகளையும் சித்திரவதைகளையும் உயிர்களை தியாகம் பண்ணி இந்த வேதம் நம்முடைய கையிலே கிடைத்திருக்கிறது. இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோமா, அந்த வசனத்துக்கு நடுங்குகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோசேப்பை குறித்து நான் பார்க்கிற பொழுது, அந்த யோசேப்பின் காலத்திலே நியாயப்பிரமாண புத்தகம் இல்லை, வேதம் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலும் கூட அந்த யோசேப்பு அழகான வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, நான் இவ்வளோ பெரிய பொல்லாங்கை நான் எப்படி செய்ய முடியும். இன்றைக்கி யோசேப்பு இருக்கிற இடத்துல நம்மளை நிறுத்தி பார்ப்போம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், வசனத்துக்கு நடுங்கி நாம் வாழ முடியுமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்க முடியுமா? யோசேப்பு இருக்கிற அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அந்த யோசேப்பினுடைய காலத்தில் வேதம் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, அப்படிப்பட்ட காலத்திலும் கூட தேவனுக்கு அவர் பயந்து வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், இது பாவம், இது ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியம் என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடுகிற மக்கள் இன்று உண்டா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம் இன்றைக்கு? எது பாவம், எது தேவனுக்கு பிரியமானது, எது அருவறுப்பு, அந்த சிந்தனையே மனிதர்களிடத்துல இல்லை. வேதத்தை வாசிக்கிற பொழுதுதான் எது பாவம், இந்த வசனம் நம்முடைய இருதயமாகிய பலகையிலே எழுதப்படுகிறது. நாம் தவறு செய்கிற பொழுது அதான் தாவீது சொல்கிறார், உம்முடைய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறபடியால், தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அந்த தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது நம்முடைய நடைகளில் ஒன்று கூட பிசகாது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். உம்முடைய வேதத்தை மனுஷர் கை கொள்ளாததினால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லி புலம்புகிறார். மனுஷர் வேதத்தை காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனை கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவனை கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் வசனத்துக்கு நடுங்குகிறவனாய் இருக்க வேண்டும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை எச்சரிக்கிறார். நானும் கூட நாமும் கூட வேதத்தை வாசிக்கலாம், அதின்படி நடக்கிறேனா, அதின்படி நாம் நடக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன், தேவனுக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை எப்படி செய்வேன் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. யார் யார் அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறார்களோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பக்தர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு அதிகாரம் வாசித்தா இன்னும் அதிகமாக நாம் வாசிப்போம், இன்னும் அதிகமாக வசனத்தை தியானிப்போம், இன்னும் அதிகமாக வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணுவோம். அந்த வசனம் நமக்கு தியானமாக இருக்கட்டும். ஒரு தவறு செய்கிற பொழுது அந்த இருதயத்தில் இருக்கிற வசனம் நம்மை உணர்த்தும், அது நம்மை கண்டிக்கும், அது நம்மை எச்சரிக்கும். எனவே இந்த வேதத்திற்கு நாம் அதிகமாக இந்த காலங்களிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வேதத்தை நேசிக்க, வேதத்தை வாசிக்க, உம்முடைய வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.